மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மளோட யார் இருக்காங்கன்னா வரலட்சுமி சரத்குமார் மேம் இருக்காங்க. ஹாய் மேம், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த லாக்டவுன்லாம் எப்படி போகுது? ஏதோ போயிட்டு இருக்கு. ஏதோ போயிட்டு இருக்கா? இப்படியே போனா ஓகேவா மேம்? யாருக்குமே ஓகே இல்லையே. யார் எங்க இருக்கு? வெள்ள சம்பாதி நல்ல கண்ணுக்கு வெள்ள பாலகத்துல வெள்ள வந்தோம். இப்போ வந்து நீங்க டானி படம் நடிச்சு முடிச்சிருக்கீங்க இல்லையா? சோ இதுல வந்து போலீஸா ஆக்ட் பண்ணிருக்கீங்க, பார்க்கவே சூப்பரா இருக்கு. சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சோ டானி படம் பார்த்தது ட்ரைலர்லயே அது ரொம்ப நீட்டா ஒரு மாதிரி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியான ட்ரைலர் தான். நீங்க பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து இது ஒரு போலீஸ் ஆபீசர், அது மீறி வந்து சில கிரைம்ஸ் நடக்குது பெண்களுக்கு எதிராக. அது வந்து எப்படி அவங்க கண்டுபிடிக்காங்க, அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து டானி அந்த நாய்க்குட்டி வந்து அவங்க கூட சேர்ந்து ஒரு இன்ஸ்பெக்டரா வந்து வேலை பார்த்து அந்த குற்றவாளி எப்படி கண்டுபிடிக்கிறதுதான் வந்து ஒரு லைனா சொல்லணும் அதை பத்தி. அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவான த்ரில்லர், ஏன்னா நிறைய இடத்துல வந்து ட்விஸ்டட் டர்ன் அதெல்லாம் நிறைய இருக்கும். பிகாஸ் ஒரு த்ரில்லர்னால அந்த அந்த விஷயம் நிறைய ஓகே ஓகே. அதே போல வந்துட்டு ஃபைட் சீன்லாம் செம்மையா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து உண்மையாலே யாரையாவது அடிச்சிருப்பீங்க, ஐயோ அதுக்கப்புறம் சாரி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அடிக்கிறதுக்கா? ஆமா, ஃபைட் சீன் நாங்க பார்த்தோம் டீசர்ல, செம்மையா செட் ஆயிருந்துச்சு உங்களுக்கு. இல்ல இந்த படத்துல அவ்வளவு ஃபைட் இல்ல, பிகாஸ் இது ஒரு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்னால கொஞ்சம் ஜாஸ்தி மூளையை யூஸ் பண்றதே கண்டுபிடிக்க சில விஷயங்கள் தான். கடைசி வரைக்குமே வந்து நம்ம அந்த வில்லன மீட் பண்ண மாட்டோம். ஓகே மேம். அதே போல நீங்க டானி பத்தி சொன்னீங்க, அந்த டாக் பத்தி. சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த பழகுறதுக்கு எத்தனை நாள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க? சோ எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு பத்தி ஐம் ஆல்ரெடி a dog lover இல்லையா? சோ நாலால நிமிஷங்கள ஆச்சு, அது நேரா போனா கொஞ்சம் இருந்துச்சு அவ்வளவுதான். பிகாஸ் அவங்க டாக்ஸ் கூட தே ஹேவ் ஒரு சென்ஸ் ஆஃப், அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு நாய் பிடிக்குமா பிடிக்காதுன்னு, அவங்களுக்கு ஒரு சென்ஸ் இருக்கும். சோ அந்த விதத்துல ஏதோ ஒரு ஐம மேஜர் டாக் லவர்ஸ். நான் போன கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் பிரச்சனை வந்து நான் கொஞ்சிருந்தாங்க, நான் காக்கி ட்ரெஸ் போட்டு அது மேல ஃபுல்லா ஜொல்லு. ஐயோ அது கூட கொஞ்சம் அதிக சும்மா இருக்கேன், அந்த ட்ரெஸ் எல்லாம் அழுக்காதுன்னு சொல்லிட்டு அது பெரிய பிரச்சனை இருந்துச்சு. உங்களுக்கு எந்த பெட் ரொம்ப பிடிக்கும்? நான் நாய்கள் தான் அதிகமா வச்சிருக்கேன், அதனால டாக் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா ஓகே. அதே போல இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்றாங்க, ஆனா வந்து அவங்க ஸ்டோரி சொல்லும்போது எந்த விஷயம் உங்களை அட்மயர் பண்ணி இத கண்டிப்பா நம்ம பண்ணணும்னு தோணுச்சு? அவர் கதை சொல்லும்போது ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிட்டு கதை சொன்னார், இந்த மாதிரி அழுதுட்டு கதை சொன்னார். சோ ஐ வாஸ் வெரி பாஷனேட் அபௌட் ஹிஸ் ஸ்கிரிப்ட். சோ சில பேர் கதை சொல்லும்போது தெரிஞ்சிரும் எந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த அளவுக்கு ஹார்ட் வர்க் பண்ணிருக்காங்க ஸ்கிரிப்ட் மேல, அந்த தெரிஞ்சிரும். சோ அந்த விதத்துல ஹி வாஸ் வெரி பாஷனேட் டுவர்ட்ஸ் ஹிஸ் கிராஃப்ட். சோ அதனால ஓகே ஓகே. இந்த விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும், ஏன்னா சர்க்காரில் வந்துட்டு விஜய் சாரோட பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே வந்துட்டு விஜய் சாரோட ஹீரோயினாக பண்ணணும்னு தான் நினைப்பாங்க, ஆனால் நீங்கள் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல பண்ணிருந்தீங்க. அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டு இது உங்களுக்கு கை கொடுத்துச்சா? அடுத்தடுத்த படங்களுக்கு நெகட்டிவ் ஷேட்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சா, இல்லை ஹீரோயின்ஸாக தான் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரி வந்துச்சு? இல்ல நான் அந்த மாதிரி நான் என்னையே வந்து நான் ஸ்டீரியோடைப் பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிகாஸ் இப்ப பாத்தீங்கன்னா வந்து டானில நான் தான் லீடு, அப்புறம் சேஸ்ல நான் தான் லீடு. சோ அந்த மாதிரி வந்து நம்ம மைண்ட்ல எப்படி இருக்கா நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம், மக்கள் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம என்ன காட்டுறோமோ அதுதான் அவங்க பாப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்துல கண்டென்ட் ஜெயிக்கும். சோ நீங்க எந்த ரோல் பண்ணாலும் வந்து அந்த ரோல் வந்து நம்புற மாதிரி நீங்க பண்ணாலே போதும் என்ன பொறுத்த வரைக்கும். அதே போல நீங்க ரியல் லைஃப்ல வந்து ரொம்ப போல்டு நீங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனா கண்டிப்பா ஒரு ஹார்ட் மொமெண்ட் உங்களுக்கு இருந்திருக்கும்ல, சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏனா கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், சோ அதுக்கு அப்புறம் தான் தாண்டி வந்து சினிமாக்கு வரும்போது கண்டிப்பா ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாவே வரல. உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இப்ப வந்து 8 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கேன். பட் ஒரு கடந்த ஒரு நாலு ஒரு மூணு வருஷமா தான் வந்து படங்கள் அதிகமா நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். சோ அது மீது அது வரைக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஜேர்னி தான். பிகாஸ் சினிமாக்குள்ள நுழைஞ்சாலே வந்து கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும், எல்லாமே அப்படி ஈஸியா அமையாது. சோ அந்த விதத்துல அதான் ஆச்சு. அதே போல உங்க ரோல் மாடல் யார் மேம்? எங்க அம்மா. அம்மாதா? இப்ப அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்குமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அது வந்து ஒரு 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 காயினோட ரெண்டு பக்கம் இல்ல, கண்ணுக்கு ரெண்டு கண்ணா, இந்த கண்ணு பிடிக்குமா இல்ல இந்த கண்ணு பிடிக்குமா கேட்டா அந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து அடுத்தடுத்த எப்படியும் மூவில எல்லாம் கமிட் ஆயிருப்பீங்க. சோ எத்தனை மூவில கமிட் ஆயிருக்கீங்க, என்னென்ன ப்ராஜெக்ட் பண்றதா இருக்கீங்க? ரிலீஸ் ஆக வேண்டியதே வந்து ஒரு மூணு படம். ஒன்று வந்து டேனி இப்போ வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து ராஜ் பார்வை, அதுக்கப்புறம் சேசிங்னு ஒரு படம் இருக்கு. தெலுங்குல வந்து ரெண்டு படம் இருக்கு, ரவி பிஜா சாரோடையும் அப்புறம் அலரி நரேஷோடையும். தமிழ்ல வந்து பிறந்தார் பிறந்தி வந்து அப்பாவோடையும் ராதிகா மேமோடையும் இன்னொரு படம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லிஸ்டா ஒரு ஹீரோனோட சப்ஜெக்டே வந்து நாலு சப்ஜெக்ட் இருக்கு. இந்த அப்பா அம்மா கூட நடிக்கிறது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல, சோ அத பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா அப்பா அம்மா கூட நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறீங்க.
ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல ஒன்றும், வெறும் வந்து ட்ரெய்லர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ஓ ஷூட்டிங் ஒன்று ஷூட்டிங்கை போட ஸ்டார்ட் பண்ணல. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஏப்ரலில், பட் இந்த கொரோனாவால் அப்படியே தள்ளி போயிடுச்சு. ஓகே ஓகே மேம். அதே போல் அந்த கொரோனா இஷ்யூனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, முக்கியமாக அமைச்சர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து ஹீரோ ஹீரோயின்ஸ் நம்ம ஐஸ்வர்ய ராய் வந்துட்டு கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதே போல் நம்மளை தமிழ் சினிமாலையும் விஷால் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன, அவர் கொரோனா வந்திருக்கா வந்துட்டார் வீட்டுக்கு, இல்லை இதை மேம் பத்தி அவங்க என்ன கிட்ட நினைக்க. எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிச்சிங்களா எப்படி? இல்ல அவர் தான் போட்டிருக்காரு இவர் ஆல் ஃபைன், அதுக்கப்புறம் விசாரத்தில் என்ன இல்ல நடக்குது. நீங்க எதுவும் விசாரி அஸ் அ ஃப்ரெண்டா நீங்க வந்துட்டு எதுவும் விசாரிக்கலையா எப்படி இருக்கீங்க அப்படின்னு? ஓகே ஓகே மேம். கொரோனா அவர் மட்டும் இல்ல, அது நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு, அவருக்கு மட்டும் தனிப்பட்ட விதை வந்து விசாரிக்க முடியாது. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேருக்கு வந்து கொரோனா இருக்கு. சோ அவ்வளவு மாசமே அண்ட் இந்த காலகட்டத்தில் ரிகான் கோசே ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்களா கேட்க முடியாது, தூரமால இருந்து பார்த்துட்டு அவ்வளவுதான். ரிகான் டு மூலம் நெப்போட்டிசம், நெப்போட்டிசம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சுஷாந்த் தற்கொலைக்கு அப்புறம் நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் உங்களோட கருத்து என்ன? ஐ டோன்ட் திங்க் சவுத் இந்தியாவில் வந்து அந்த பிரச்சனை இருக்கு. பிகாஸ் இங்க வந்து உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க, திறமை இல்லைனா நம்ம மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்க உங்க அப்பா யார் வேணா இருக்கலாம், உங்க அம்மா யார் வேணா இருக்கலாம், ஆனா நீங்க என்ன உழைக்கிறீங்க, நீங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, நீங்க என்ன நிரூபிக்கிறீங்க தான் அது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த விதத்துல ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் தட். ஓகே எல்லாருக்கும் இருக்கு அந்த விதியோட, அது என்ன நடக்குமோ அதான் நடக்கும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. அதே போல் பாலிவுட்ல வந்து ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு மியூசிக் பண்ண விடாமல் ஒரு கும்பலே துரத்திட்டு இருக்காங்கன்னு அவங்களே ஒரு கருத்து பதிவிட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் இருக்காங்க தெரியாது, அதை பத்தி தெரியாது. நான் பார்க்கல. சரி, நான் இந்த மாதிரி இந்த காசிப் நியூஸ் நான் படிக்கிறதே இல்ல, அதான் இதெல்லாம் பத்தி நான் சுத்தமா தெரியாது. ஓகே. அதே போல போலீஸ் கேரக்டர்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் போல்டாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி கேரக்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை நார்மலாகவே உங்களுக்கே அமைதாது? உண்மையை சொல்றப்போ நான் தேடி போய் இந்த கேரக்டர்லாம் வரல, அது தானா வந்து அந்த ரைட்டர்ஸ் வந்து தேடி என்ன என்கிட்ட வராங்க. ஸோ நான் வந்து தேடி போய் நான் இந்த மாதிரி தான் பண்ணேன்னு சொல்லி நான் எங்கேயுமே சொன்னதில்ல. எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணணும் அது அவ்வளோதான். எது எனக்கு எது சேலஞ்சிங்காக இருக்கோ அதை நான் ஓகே. அதே போல் சாத்தான்குளம் இஷ்யூ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து போலீஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போலீஸ்க்கு அட்வைஸ் கொடுக்குற நிலமையில நம்ம இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா அவங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டு அவங்க இருக்காங்க. நம்ம ஏதோ ஒரு கருத்து சொல்றதுனால நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஆயிட மாட்டோம். ஒரு இடமும் பெரிய ஒரு 10 படம் நடிச்சினாலும் நம்ம வந்து பெரிய லார்ட் லபக்கு நடிச்ச கூடாது. அதனால போலீஸ் ஆஃபீஸர் வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சில மனிதர்னால அந்த ஃபுல் கம்யூனிட்டி வந்து அவங்க தப்பு சொல்றது வந்து ரொம்ப ஒரு புத்தியே இல்லாத ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த மனிதர்கள் நாலு பேர் யாரு அவங்க தப்புனா அவங்களுக்கு கண்டிப்பா பனிஷ் பண்ணணும். அதுக்காக நீங்க மொத்த போலீஸே வந்து அதே போல வந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு ரிலீஸ் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கொரோனா இஷ்யூல எல்லாருமே நினைச்சிருக்க மாட்டோம், எல்லாம் தியேட்டர்ல தான் எடுக்கிறது மாதிரி அவங்க டைரக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? நினைக்கிறத விட்டுட்டு வந்து நம்ம வந்து அதை ஏத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நினைக்கிறது ஐ மீன் மோர் அடுத்த கட்டத்துக்கு வந்து இப்போ நம்ம சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம யாருமே எதிர்பார்க்கல ஒரு ஸ்மார்ட் போன் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல, ஆனா அது வந்துச்சு. சினிமா வந்து தியேட்டர்ல வரும் எதிர்பார்க்கல, ஆனா அது வந்துச்சு. டிவிக்கு வந்து அது டிவில வந்துச்சு, நெக்ஸ்ட் போன். ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்த மீடியம் வந்து ஓடிடி தான். பிகாஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆக முடியாத கட்டத்துல வந்து எல்லாருக்கும் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் பாக்கணும். படம் வந்து போய் மக்கள்கிட்ட சேரணும், அதனால ஓடிடி. ஓகே 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 மேம். அதே போல் வந்துட்டு தியேட்டர் உரிமையாளர் சங்க செயலாளர் வந்து பன்னீர்செல்வம் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணால் அது அந்தளவுக்கு சக்ஸஸ் கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து? எனக்கு அவர் சொன்னதும் தெரியாது பண்ணதும் தெரியாது. ஓ சொன்னது இல்லை, இப்போ சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதே போல நீங்க ஹீரோயினா பண்றீங்க, அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் பண்றீங்க, எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஹீரோயினா பண்றதா இல்ல நெகட்டிவ் ஷேட்ல பண்றது அப்படிங்கிற மாதிரியா? இல்ல நான் அந்த மாதிரி பிரிச்சு பார்க்க மாட்டேன். எனக்கு பொதுவாவே வந்து எல்லா வேலையும் பண்றது ரொம்ப பிடிக்கும். சோ அதனால ஆக்டிங் எதுனாலும் ஓகே, ஆனா ஆக்ட் பண்ணா ஓகே அப்படிங்கிற மாதிரியா? அதுக்கு எனக்கு ஆமா ஓகே, பிரிச்சு பார்க்க மாட்டேன் இது பண்ணாலும். அதே போல் ரீசெண்டாக வந்துட்டு நீங்கள் டாகுக்கெலாம் உணவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தீங்க, நீங்களும் தந்தீங்க. ஸோ இந்த மாதிரி சமூக வேலைகள் வந்துட்டு நீங்கள் நிறைய பண்ணிட்டுருக்கீங்க மேம், இதுக்கு மோட்டிவேட்டாக யார் இருக்காங்க?
நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி சொசைட்டிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு பண்றீங்களா, இல்ல யாராவது இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா இருந்திருக்காங்க? நமக்குள்ளே வந்து ஒரு இல்ல நம்ம எதுக்கு யார் நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணுன்ற பொதுவாவே, ஏன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நீங்க வந்து ஒரு இந்த சொசைட்டில சேர்ந்து ஒரு மனிதர், அது அந்த அதுக்காக நம்ம என்ன யூஸ்ஃபுல்லா பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம தான் கேட்கணும். நம்ம யாரும் மோட்டிவேட் பண்ண தேவை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நடிகைன்னு அது ஒரு வேலை தானே, இப்ப நீங்க ஒரு ஆங்கர் தான் அது ஒரு வேலை, நடிகைன்னா அது ஒரு வேலை, அது அதனால இது பெருசா ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்ல. நீங்க சொந்தமா வந்து இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணிருக்கீங்க நீங்க ஃபர்ஸ்ட் சொந்தமா நீங்க கேட்டுக்கணும், கேட்டு நீங்களே மோட்டிவேட் உங்களுக்கு இல்ல நான் இப்படிதான் வந்து டிவி பார்த்து பஜ்ஜி போட்டா சாப்பிட்டு வீட்டுல உட்காரணும் அது உங்க இஷ்டம், இல்ல நான் சமுதாயத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும் அஞ்சு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அது உங்க இஷ்டம். ஓகே, அதே போல நீங்க நடிகையா மட்டும் இல்லாம சமூக ஆர்வலரா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கிற நிலையில வந்து பாலியல் வன்கொடுமை வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல எக்கச்சக்கமா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த மாதிரி நடக்கிறதுனால இதை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ இதுக்கான நடவடிக்கை என்ன எடுப்பீங்க நீங்க? நம்பர்ஸ் இருக்கு, டொமஸ்டிக் வயலன்ஸ்க்காக நிறைய ஹெல்ப் லைன் நம்பர் இருக்கு, அது ஹெல்ப் லைன் நம்பர் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஒன்லி வே இப்போ இந்த இந்த டைம்ல நம்ம பண்ண ஒரே விஷயம் வந்து ஹெல்ப் சீக் பண்ணுங்க, அந்த இடத்துல வாங்க, அதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண முடிய விஷயம். ஏன்னா அதே இடத்துல இருந்துட்டு சாப்பிட்டு வரல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க, அந்த நம்பர் ஃபோன் பண்ணி கொஞ்சம் வெளில வந்தா உங்களுக்கு தான் சேஃப்டி அதிகம். ஓகே, அதான் வேற எதுவும் பண்ண முடியாது டைம்ல. ஓகே மேம், இப்போ வந்து இந்த கொரோனானால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம். அந்த வகையில் வந்துட்டு புலம்பெயர் தொழிலாளர்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம், இதனால திரையுலகில் உள்ளவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல இது வந்து ஒரு கம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க, இது வந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க கொரோனா டைம்ல. அதாவது வந்து நீங்க இது ஒரு சைக்கிள் மாதிரி, யாருக்குமே வேலை இல்லை, யாருக்குமே வேலை இல்ல எதுவுமே நடக்காது, ஸோ எல்லாரும் இட்ஸ் சர்க்கிள், எல்லாருக்குமே வந்து ஒரு சேம் பொசிஷன் தான். ஸோ வந்து இவங்களுக்கு கூட இல்லை, நம்ம எப்போ எவ்வளோ சீக்கிரமா நம்ம வந்து இந்த இந்த நோயை வந்து அழிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமா நம்ம வேலைக்கு போகலாம். ஆனா எப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி தெருல சுத்திக்கிட்டு மாஸ்க் இல்லாம சுத்தினா கண்டிப்பா இது வந்து குறையிற மாதிரி தெரியல. ஸோ நம்மளும் கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணிட்டு ரெஸ்பான்சிபிளா கொஞ்சம் வீட்டுல இருந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் அட்லீஸ்ட் மாஸ்க் போட்டோ இல்லாட்டி கை கிளீன் பண்ணி எடுத்தோ கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும். அதே போல தியேட்டருக்கு போய் மூவி பாக்குறது ரொம்ப மிஸ் பண்றீங்களா மேம்? கண்டிப்பா மா, அதே போல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க அதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும், உங்களுக்கு மேரேஜ் எப்போ மேம்? ஏன் யாருக்கு என்ன பிரச்சனை, நான் மேரேஜ் பண்ண இல்ல பண்ண என்ன, மக்கள் ஆசைப்படுறாங்க, ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க, குறிப்பெல்லாம் வச்சிருக்காங்க புரிய மாட்டேங்குது, யானே இன்ட்ரெஸ்ட் இல்ல எதுக்கு உங்களுக்கு, அவங்க இன்ட்ரெஸ்ட் புரிய மாட்டேங்குது மேரேஜ் பத்தி. அப்ப ரசிகர்களே எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, மேம்க்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சரி, என்ன மாதிரி பையன் இருந்தா கண்டிப்பா இன்ட்ரஸ்டா கல்யாணம் பண்ணிப்பீங்க மேம்? ஏங்க அது வந்து என் அம்பிஷன் கோலே இல்லங்க. ஓ, இதுதான் நோக்கி போறது, அது சும்மா கல்யாணம்ன்றது ஒரு அம்பிஷன் இல்ல, அது நடந்தா நடக்கும், அதுவே நோக்கி ஐயோ எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் எப்ப எந்த மாதிரி பையன் எல்லாம் யோசிச்சுலாம் கொண்டு போயிரு, நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் போய் தீக்கணும், நம்ம அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் வந்து இல்லாம. ஓகே மேம், இப்போ டேனி படத்துல வந்து டாக் நடிச்சிருக்கு, ஸோ கண்டிப்பா வந்து டாக் கூட ரொம்பவே க்ளோஸா இருப்பீங்க, ஸோ நீங்க வீட்டுக்குலாம் கூட்டிட்டு போயிருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நாங்க ஷூட்டிங் படம் தஞ்சாவூர்ல, ஸோ வீட்டுக்குலாம் கூட்டிட்டு போக முடியாது, தஞ்சாவூர்ல ஷூட்டிங். ஓகே மேம், ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாவே தஞ்சாவூர் தானா? ஃபுல்லாவே தஞ்சாவூர் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இருந்துச்சு, ஏன்னா வந்து எல்லாமே சிட்டி லைக் ஃபாரின்ல அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணிருப்பீங்க, ஸோ இந்த மாதிரி தஞ்சாவூருங்கும் போது கண்டிப்பா அட்மாஸ்பியர் சமயம் போறதே இல்லைங்க, எல்லாமே ஊர் பக்கம் தான் கூட்டு போறோம், யாருமே ஃபாரின் கூட்டு போறது இல்லை, நான் எல்லா ஊர்லயும் சவுத் இந்தியா இருக்க அத்தனை ஊர்லயும் ஷூட் பண்ணிருக்கேன், தஞ்சாவூர் வந்து பிகாஸ் தாரசப்பட்ட வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் அங்கதான் இருக்கும். ஓகே, இந்த தஞ்சாவூர்னால ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா? எப்படின்னா தஞ்சாவூர் வந்துட்டு வனிதா விஜயகுமார் மேம் சொல்லியிருந்தாங்க, தஞ்சாவூர்ல உள்ளவங்க எல்லாம் கண்டிப்பா 2 கல்யாணம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, நீங்க தஞ்சாவூர்ல ஷூட் பண்ணிருக்கீங்க, சோ இத பத்தின கருத்து என்ன அப்படிங்கறது ஒரு சில வார்த்தைகள். சத்தியமா இத பத்தின கருத்தே இல்லம்மா, இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க 2 கல்யாணம் பண்ணிக்கீங்க இல்ல 4000 கல்யாணம் பண்ணிக்கோ, உங்களுக்கு எல்லாம் 1 கல்யாணமே வேணாம் சொல்றீங்களே மேம், அதனால உங்களால இத கருத்து சொல்ல முடியல போல. அப்ப நான் கேள்வி கேட்டிருக்கேன், ஓகே மேம், அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மேம், எத்தனை படம் இன்னும் அந்த வெயிட்டிங்ல இருக்கு? அந்த சேசிங் இருக்கு, ராஜபார்வை இருக்கு, அது தெலுங்குல 2 படம் இருக்கு. ஓகே, சேம் லிஸ்ட் தான், அப்பவே சொன்னதா இதுவும் அந்த ப்ராஜெக்ட் தான் போயிட்டு இருக்கு, பதிக்கு கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும். ஓகே மேம், தேங்க்யூ மேம், உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி. நோ ப்ராப்ளம், அதெல்லாம் பார்க்காம ஆன்சர் பண்ணி ஸ்பீட் பை டவுன்லோட் பண்ணிட்டு ஆகஸ்ட் 1 படம் பாருங்க, மறந்துடாதீங்க.
உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி மேம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் படமும் வெற்றி பெறுவதற்காக மாலை மரசு சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம்.